தேட்டஸில் இப்போ தமிழ் டப்பிங் கூட ரன் ஆகிற பேட் பாய்ஸ் ஃபோர் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் கேப்டன் ஹார்வர்ட்க்கு ஒரு கெட்ட பேர் வருது அவர் மேலே அவர் செய்யாத சில பழிகள் வந்து விழுது ஸோ ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிலாம் கிடையாது கேப்டன் ஹாவர்ட் நல்ல வருங்கிற அந்த உண்மையாக வெளியில் கொண்டு வராங்க இதுதான் பேட் பாய்ஸ் ஃபோர் நீங்கள் பேட் பாய்ஸோட முந்தைய படங்கள் பார்த்தா தான் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த படங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கறது பெட்டராக இருக்கும் வில்ஸ்மிட் வழக்கம் போல் பர்ஃபார்மன்ஸ்லாம் கலக்கிட்டாரு ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பெரிய பாசிட்டிவ் நான் கண்ண முடிவுட்டு மார்ட்டின் லாரன்ஸ்ன்னு சொல்லிடலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணுற காமெடி வேறு லெவலில் இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல ஃபைட் நடக்கிறப்ப வில்ஸ்மிட் வேறு ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் இருப்பாரு அப்போ மார்ட்டின் லாரன்ஸ் ஒன்று செய்வார் அந்த இடத்துல மொத்த தேட்டருமே கை தட்டிச்சு சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் மார்ட்டின் லாரன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பார் அது எல்லாமே தேட்டரில் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு நிறைய இடத்துல நீங்கள் சிரிப்பீங்க செகண்ட் ஹாஃபில் மார்ட்டின் லாரன்ஸோட வீட்டில் ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று வரும் அந்த சீனாக இருக்கட்டும் இல்லைனா ப்ளைனில் யார்லேயே ஒரு ஃபைட் ஒன்று வரும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் ஆக்ஷன் போஷன் எல்லாமே திரிக்க விட்டாங்க ஏற்கனவே அந்த மூணு பாட்டில் ஆக்ஷனையும் காமெடியும் சரியான அளவில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன மாதிரி இதுலேயும் கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பேட் பாய்ஸோட படங்கள் பார்க்கலனா உடனே பாருங்கள் நான் இந்த நாலாவது பாட்டை இங்கிலீஷில் தான் பார்த்தேன் ஆனால் பேட் பாய்ஸோட முந்தைய பாட்டோட தமிழ் டப்பிங்லாம் வேற லெவலில் இருக்கும் இந்த நாலாவது பாட்டிலேயுமே தமிழ் டப்பிங் சூப்பராக வந்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரி படத்தில் வர சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே நிறைய தமிழ் படங்களில் பார்த்தது தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹீரோ மெரட்டாக அவரோட ஒய்ஃபை வில்லம் பிடிச்சி வச்சுப்பான் இது காலம் நிறைய படங்களில் பார்த்த ஒரு விஷயம் தான் இப்படி அங்கங்கே சில சீன்ஸ் இந்த படத்தில் வரும் ஆனால் இந்த படம் என்டர்டெயின் பண்ணுமா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டால் பெருசாக இந்த படம் போர் அடிக்காது உங்களையும் இந்த படம் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும் இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி ஆனால் செக்ஷுவல் கண்டென்ட்லாம் பெருசாக இந்த படத்தில் எதுவும் இல்லை ஜாலியாக ஃபன்னாக அதிரடியாக ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களையும் இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும்